ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3.17 லாஸ்ட் ப்ராப்ளம் வரைக்கும் போட்டாச்சு. இப்போது 3.18, அதாவது அணிப்பெருக்கல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது அணிப்பெருக்கலுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த அணியை பெருக்க முடியும். இப்போது அணி ஆர்டர் இன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் அணிப்பெருக்கலின் வரிசை எப்படி இருக்கும், ஓகேங்களா? இப்போது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸோட வரிசை வந்து பி பை கியூன்னு வச்சுக்கோங்க. பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்ற மேட்ரிக்ஸோட வரிசை வந்து எம் பை என் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏவோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் எழுதிக்கணும். ஸோ எப்போ வந்து ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும்னா, அந்த சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். கியூவும் எம்மும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும்னா, அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஏபின்னா ஃபஸ்ட்டு ஏவோட வரிசை, அடுத்தது பியோட வரிசை. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா கியூ ஈக்குவல் டு எம், அதாவது நடுவில் இருக்க ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஏபியோட வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா பி இன்ட்டு என் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பியையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பியோட வரிசை எடுத்து எழுதிக்கணும் எம் பை என், அடுத்தது ஏவோட வரிசை எழுதிக்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா, அதே மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கிற காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவும் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். என் ஈக்குவல் டு பி அப்படி இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ பிஓட வரிசை வந்து என்ன வரும் அப்படின்னா எம் பை கியூ வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து ஏவையும் பியையும் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அது வந்து பிஏவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவலாக தான் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.